ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நூடுல்ஸ் வச்சு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாங்கள் மூணு முட்டை எடுத்திருக்கோம், மூணு வெங்காயம் அதையும் வெட்டியாச்சு, ரெண்டு தக்காளி அதையும் வெட்டி வச்சாச்சு, மல்லித்தலை கொஞ்சம் எடுத்திருக்கோம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுலாம், அது சுடாததுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோனே அடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தெல்லாம் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்து தக்காளி அதோட சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலையும் மல்லித்தலையும் அதோட சேர்த்துடலாம். ரெண்டு பச்சை மிளகாவும் கீரி அதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதந்துச்சு, வதந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க தேவையான அளவு. இப்போ மூணு முட்டை எடுத்துருக்கோம், அதை அப்படியே உடச்சி அதோட சேர்த்துடலாம். இப்போ இப்பி நூடுல்ஸ் பேக்கெட்டில் இருக்கிற மசாலா பேக்கெட்லாம் எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போதான் வந்து கொதிக்கிற வரை வெயிட் பண்ணுங்கள். கொதிக்கும் போது கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இப்பி நூடுல்ஸ் பேக்கெட்டில் இருக்க சேர்த்துடலாம். இப்போ கொதிக்குது நல்லாவே. இப்போ இப்பி நூடுல்ஸ்லாம் சேர்த்துடலாம் இதில். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூடான சுவையான இப்பி நூடுல்ஸ் ரெடி. வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.